நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கவிஞர் வாழ்க்கையிலே நிகழ்ந்த மாற்றத்தை, அற்புதத்தை எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம், அதை நான் இப்போ இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கவிஞர், கவி அரசர், கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞர், கவியரசர் என்று சொன்ன மாத்திரத்தில் அவருடைய பெயர் உங்கள் எல்லோருக்கும் நினைவில் வந்திருக்கும். ஆம், நீங்கள் ஊகித்ததெல்லாம் சரி, கவியரசு கண்ணதாசன் தான். கவியரசு கண்ணதாசன் என்று சிந்தித்த மாத்திரத்திலே நமக்கு அடுத்து உடனே அவரோடு தொடர்புடைய ஒரு விஷயம் எது நினைவுக்கு வரும் என்று சொன்னால், அவர் எழுதின அர்த்தமுள்ள இந்து மதம், பாகம் பாகமாக அவர் எழுதின ஒரு நூல். அதாவது மிகச்சிறு குழந்தைக்கு கூட புரிகிற விதத்தில் நம்முடைய மதத்தின் தீண்மையை, வன்மையை, பெருமையை, நம் மதத்தினுடைய அருமையை ரொம்ப அழகாக எளிய முறையில் எல்லோரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்திலே சொல்லியிருப்பார். அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஞானத்தை இறைவன் அவருக்கு கொடுத்திருந்தான். ஆனால் இந்த அற்புதமான இந்த ஞானம் எடுத்தெடுப்பில் அவர்கிட்ட இருந்துதா வந்ததா அப்படின்னா அதான் கிடையாது. அவருடைய தொடக்கம் நாத்திகமானது. அவர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையில் நம்பிக்கை கொண்டிருந்தார். கடவுள் மறுப்பாளர்களோடு அவர் தொடர்பிலே இருந்தார். அவர்களோடு நிறைய கூட்டங்கள் பேசுவது, கொள்ளுவது அப்படிங்கிறதுலாம் அவர் ரொம்ப தீவிரமாக இருந்தார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்தவர்களுக்கு இந்த உண்மை தெரிந்திருக்கும். இப்பொழுதும் 80-90 வயசில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இதெல்லாம், அவருடைய இளமை காலத்தில் அவர் எப்படி இருந்தார் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஆனால் யாருமே எந்த ஒரு விஷயத்திலேயும் தவறான விஷயங்கள் வந்து அவர்களுக்கு நல்ல காலம் வரும்பொழுது மாறிவிடுகிறார்கள், தொடர்ந்து அதில் நீடிப்பதில்லை. கண்ணதாசன் வரையிலேயும் ஒரு விபத்து வடிவில் நல்ல காலம் அவருக்கு வந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, விபத்து அப்படிங்கிறது கெட்ட காலம், ஆனால் சிலருக்கு விபத்து வந்து நல்ல காலமாக மாறிவிடும். கண்ணதாசன் வரையிலும் அப்படி தான் நடந்தது. ஒரு கார் விபத்து, தூக்கி எறிந்தது, ஆஸ்பத்திரியில் கிடக்கிறார், கண்ணு முழிக்க முடியல, உயிர் பிழைப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. டாக்டர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். கண்ணதாசன் மேலே மிகப்பெரிய பற்றும் மதிப்பும் கொண்டவர் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பாதேவர். எம்ஜிஆரை வைத்து அநேக திரைப்படங்கள் எடுத்தவர். சின்னப்பாதேவரை நினைக்கும்போது முருகன் நினைவுக்கு வருவான். முருகா முருகா என்று சொல்லிக்கொண்டு பெரிய அளவில் முருகபக்தியோடு வாழ்ந்த ஒருவர். அவருக்கு கண்ணதாசன் மேலே ஒரு பெரிய அலாதி பிரியம். கண்ணதாசனுக்கு விபத்து ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் என்று தெரிந்த மாத்திரத்தில் அலறி எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்குறார். பார்த்துட்டு, ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, கவிஞர் நல்ல விதமாக பிழைத்து மீண்டு வரணுமே அப்படின்னு மனசுக்குள்ளே அப்படியே துடிக்கிறார். ஏதோ ஒரு கட்ட நேரம் இப்படி செய்து விட்டது, சரி இப்போ இவரை மீட்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. அவருக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என்ன, எனக்கு கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்கிறது. அந்த அடிப்படையில் காஞ்சிபுரத்துக்கு போய் எல்லா கோயிலுக்கும் போனவர் மகா பெரியவரையும் போய் தரிசனம் செய்கிறார். பெரியவர் பேரில் சின்னப்பாதேவருக்கு பெரிய அளவில் பக்தி. இதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சின்னப்பாதேவர் சந்தித்த அந்த தினத்திற்கு ஒரு 10 நாளைக்கு முந்தி தான் காஞ்சி மடத்துக்கு முன்னாலே ஒரு கூட்டம் போட்டு, அந்த கூட்டத்தில் கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப தவறாக, அதாவது ஆன்மீக கருத்துக்களை, ஆன்மீகம் என்பது நாத்திகமாக பேசியிருந்தார். அப்படிப்பட்டவர் போய் இந்த மாதிரி கவிஞருக்கு இப்படி ஆகிப்போச்சு, ஒரு மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்பொழுது பெரியவர் வந்து கவலைப்படாத, நல்ல நிலைக்கு வந்து விடுவான் என்று சொல்லி தன் கையால் விபூதியை எடுத்து கொடுத்து, இந்த விபூதியை அவருடைய ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய அவருடைய நெற்றியிலே பூசி விடு, எல்லாம் நல்ல விதமாக மாறிவிடும் அப்படின்னார். சின்னப்பாதேவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நாத்திகம் பேசுகிற ஒருவர், சொல்லப்போனால் அவரையே எதிர்த்து மடத்திற்கு முன்னாலே பேசியிருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் பெரியவர் கண்டுக்கலை, ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. கேட்ட உடனே பிரசாதமும் கொடுத்துட்டாரே அப்படின் போது, அப்போ தான் அவர் சொல்கிறார், இந்த காஞ்சிபுரத்திற்கும் கண்ணதாசனுடைய குடும்பத்திற்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது. கண்ணதாசனுடைய தாத்தா வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு கைங்கரியம் செய்தவர். கண்ணதாசனுடைய அப்பா காமாட்சியம்மன் கோயிலுக்கு கைங்கரியம் செய்தவர். அவர்களுடைய முன்னோர்கள் இந்த காஞ்சிபுரத்தில் நிறைய அறப்பணிகள் செய்திருக்கிறார்கள். அவர் நகரத்தார் வம்சத்தில் வந்தவர்,
நகரத்தார் சமூகம் இருக்கிறதே அதுதான் சைவம் பெரிய அளவில் விளங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சமூகம். அவருடைய தொண்டு ரொம்ப அளப்பரியது. அதனால் அந்த புண்ணியம் எல்லாம் அவரை கைவிடுமா என்ன அப்படின்னு சொல்லி விபூதியை கொடுத்து அனுப்புகிறார். இவரும் மறுநாள் ஆஸ்பத்திரிக்கு வந்து படுக்கையில் இருக்கக்கூடிய கண்ணதாசனுடைய நெற்றியில் அந்த விபூதியை பூசி விடுகிறார். அதற்கு பிறகு கண்ணதாசன் கண் விழிக்கிறார். கண் விழித்த நிலையில் தேவர் பக்கத்தில் இருக்கார். இனிமேல் ஆபத்தில் நீங்கிடுச்சு நல்ல விதமாக ஆகிடுவார்னு டாக்டரும் சொன்ன உடனே அவர் சொல்கிறார், எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, வந்து எத்தனை நாளாக நாங்கள் படுத்திருக்கேனே எனக்கு தெரியல, கொஞ்சம் நான் என் முகத்தை பார்க்கணும் கண்ணாடியில் அப்படின்னு சொல்லி கண்ணாடியை எடுத்து வர சொல்லி காட்டச் சொல்லுகிறார். அப்படி காட்டும்பொழுது நெற்றியில் இருக்கிற விபூதியை பார்த்த உடனே, இது என்னது என் நெற்றியில் விபூதி அப்படின்னு கேட்ட உடனே, அப்போது தேவர் சொல்கிறார், இந்த மாதிரி நான் காஞ்சிபுரம் போயிருந்தேன், பெரியவரை தரிசனம் செய்தேன், அவர் தான் இந்த விபூதியை கொடுத்து பூசி விட சொன்னார், நல்ல விதமாக குணமாவா என்று ஆசீர்வதித்தார்னு சொன்ன உடனே கண்ணதாசனுடைய கண்கள் கலங்கிவிட்டது. அப்போ சொல்கிறார் அவர், எல்லாம் நம் கையில் அப்படின்னு சிந்திப்பது தான் நாத்திகம், ஆனால் என் கையில் இருந்தால் எனக்கே அந்த விபத்து நிகழ்ந்திருக்க போகிறது, என் கையில் எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து இந்த ஆஸ்பத்திரியில் மயக்கத்தில் இருந்தபொழுது எனக்கு என்ன வேண்டுமானால் நிகழ்ந்திருக்கலாம், ஒருவர் இந்த மருத்துவர்கள் நினைத்திருந்தால் என்னை கொன்று இருக்கலாம், என யார் என்ன கேட்டிருக்க முடியும், உண்மையில் எதுவும் நம் வசம் இல்லை என்பதை நான் இந்த ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிற இந்த நாட்களில் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அந்த நொடியே அவர் வந்து மாற தொடங்கி விட்டது தெரிந்தது. அப்புறம் அவர் சொன்னார், நான் குணமாகி வந்த உடனே நான் வீட்டுக்கு கூட போக விரும்பலை, முதல்ல காஞ்சிபுரம் போய் பெரியவரை தரிசனம் செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் நான் மற்ற வேலைகளை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். அதே போல் அவர் வந்து குணமான உடனே நேராக பெரியவரை போய் தரிசனம் செய்தார். பெரியவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி, கடவுள் உனக்கு வந்து நல்ல மொழி அறிவு கவிதை இவைகளை எல்லாம் அனுகிரகம் செய்திருக்கிறான், யாருக்கும் இல்லாத பார்வை ஒன்றை உனக்கு கொடுத்துருக்கிறான், விசேஷ பார்வை, ஒரு விஷயத்தை விசேஷமாக பார்ப்பது என்று, அவைகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த சமூகத்தில் காலம் உன்னை மறக்காதபடியும் நீ காலத்தை மறக்காதபடியும் நீ வந்து நல்ல தொண்டாற்று அப்படின்னு சொல்லப்போக, அதற்கு பிறகு பெரியவர் பண்ணன அந்த ஆசீர்வாதம் எல்லாம் தான் அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதத்தினுடைய பெருமைகளை அருமைகளை இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நூலை எல்லாம் கண்ணதாசனால் எழுத முடிந்தது. இது அவருடைய வாழ்க்கையில் காண கிடைக்கிற ஒரு சம்பவம். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.